வணக்கம். இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அப்படி இருந்தும் சிலர் வாயு பிரச்சனை காரணமா உருளைக்கிழங்கு சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்றவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிழங்கு 1/4 கிலோ வேக வச்சு தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லு உரிக்காமல் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் தட்டி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கை 1 2 மா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் தேவையோ அது மாதிரி நீங்கள் உடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி 1 2 மா மசிச்சு வச்சாச்சு. வாங்க தாளிச்சிடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இப்போ தட்டி வச்ச பூண்டு சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்துருங்க. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்தோடனே உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். வதங்கட்டும். பூண்டும் தோலோட தட்டி போடும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு. இப்போ நம்ம மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மசித்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் மற்ற சைடு வேகும். இப்போ நீங்கள் திருப்பி விடுங்க. கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்கள் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டை பவுலுக்கு மாற்றியாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக வந்திருக்கு. நம்ம பூண்டு சேர்த்துருக்கறனால ரொம்ப ஃப்ளேவராக ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கலையில் சந்திப்போம்.